வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங் சீசன் 5 எபிசோட் 2 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான். இந்த எபிசோடோட நேம் த டிபார்ட்டட் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஃப்ளோக்கி கடலில் தனியாக போய்கிட்டே இருக்கிறான். அவனோட போட்டை முன்னாடி கொண்டு போகிற அளவுக்கு கூட காற்று இல்லை, அதனால கையிலேயே பெடல் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கிறான். தென் பிஷப் எட்மண்ட்டை காட்டுறாங்க. அவன் அவனோட ஸ்வாடை வச்சுட்டு பக்கத்தில் கட்டி தொங்க விட்டுருக்க ஒரு மானை வெட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு சோல்ஜர் வரான், வந்து பிஷப் எட்மண்ட்டை சொல்கிறான், நார்த்மென்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற தெரிஞ்சிருச்சு, அவங்க எல்லாம் யார்க் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கிறாங்க, அங்கே உள்ள பிஷப்பையும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு பிஷப் எட்மண்ட் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறான். தென் கேட்டகட்டில் ஹெரால்டை அரெஸ்ட் பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. அங்கே லேகரதா வரான், அவள் வந்து கிங் ஹெரால்ட்ட பேச ஆரம்பிக்கிறா. அவங்ககிட்ட கேட்குறா, சரி சொல்லு உன்னை நான் ஏன் கொல்லக்கூடாது அப்படின்னு. அதுக்கு ஹெரால்ட் பதில் சொல்கிறான், உனக்கு எந்த ரீசனும் இல்லை, இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு, நான் பண்ணது எல்லாம் ஒரு பொண்ணுக்காக பண்ணேன், கிங் ஆஃப் நார்வே ஆனால் தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு அவள் சொன்னால், அது அவளோட ஐடியா, ஸோ அதுக்காக தான் நான் கிங் ஆஃப் நார்வே ஆகணும்னு நினச்சேன், இவ்வளோ நாள் ட்ரை பண்ணேன், நான் அவளை உண்மையாக லவ் பண்ணேன், அவளுக்காக எல்லா கிங்டமையும் எடுக்கணும்னு நினச்சேன், உன்னோட கிங்டமையும் தான். இதை கேட்டுட்டு லேகரதா கேட்குறா, அப்படின்னா இப்போ எது மாறிச்சு அப்படின்னு. அதுக்கு ஹெரால் பதில் சொல்கிறா, அவள் எனக்காக வெயிட் பண்ணலை, எனக்கு வெயிட் பண்ணுறது பதிலாக டேனிஷில் இருக்கக்கூடிய எல் ஒருத்தனை அவள் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், ஆனால் இப்போ அவள் இறந்தும் போயிட்டான், ஸோ இப்போ எனக்கு கேட்டகேட் அட்டாக் பண்ணுற எந்த ஒரு மோட்டிவும் இல்லை, ஆசையும் இல்லை, அதுக்கு பதிலாக நான் என்னோட ஹெல்ப்பையும் அலையன்ஸையும் உனக்கு தரேன். இதை கேட்டுட்டு லேகரதா சிரிச்சுட்டே சொல்கிறா, நீ உன்னை பாரு, உங்ககிட்ட எது இருக்குது, எந்த நம்பிக்கையில எனக்கு நீ இதை ஆஃபர் பண்ற அப்படின்னு. அதுக்கு ஹெரால் கொஞ்சம் கோபமா சொல்றான், இப்பவும் நான் கிங்டம், அதுவும் நிறைய கிங்டமுக்கு நான் கிங்கா இருக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் கேட்டகட்டோட வீக் பாயிண்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட சன்னும் ரொம்ப நாளைக்கு வரப்போறதில்லை, அண்ட் நீ மற்ற ராக்னாரோட பசங்களை எப்படி நீ நம்புற, அவங்களோட அம்மாவோட மரணத்துக்கு உன்னை எப்படியும் பழி வாங்குவாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த அவங்களும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை கேட்டுட்டு லேகரதா சொல்றா, உன்னோட அலையன்ஸுக்கு பதிலுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற அப்படின்னு. அதுக்கு ஹெரால் சொல்றான், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு. இதை கேட்டோன்னா லேகரதா கோமா அவன் கழுத்தில் கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் வைக்கிங்ஸ் கேம்பான யார்க் சிட்டியை காட்டுறாங்க. அங்கே ஊபேவும் ஹிச்சோ இருக்கும், ஐவாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. அங்கே சில சோல்ஜர்ஸ் இவங்களை தடுத்து நிறுத்துறாங்க, நாங்கள் ஐவார்கிட்ட கேட்டுட்டு வரோம், அவரோட அனுமதி இல்லாமல் யாருமே அவரை பார்க்க முடியாது அப்படின்னு. இதை கேட்ட ஊபே பயங்கரமாக டென்ஷன் ஆகி அவங்கள மிரட்டிக்கிட்டு அவங்கள தாண்டி உள்ளே போகிறான். உள்ளே போய் பார்த்தா ஐவார் டேட்டு குத்திட்டு ஜாலியாக படுத்துட்டு இருக்கான். அப்போ ஊபே அவனை பார்த்து கேட்குறான், உனக்கு எதுக்காக பாடி கார்ட்ஸ் தேவைப்படுறாங்க, அவங்க எதுக்காக வெளியே நிற்கிறாங்க அப்படின்னு, உனக்கு எங்ககிட்டேருந்தே ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஐவார் பதில் சொல்கிறான், நான் ஒரு கிரிப்பிள், ஸோ எனக்கு பாடி கார்ட் தேவைப்படுறாங்க. அதுக்கு ஊபே பதில் சொல்கிறான், இது மட்டும் கிடையாது, நீ எங்கள்கிட்ட எதுவுமே கலந்து பேசாமல் நீயாவே முடிவு எடுத்துக்கிற, நீ என்ன இந்த கிரேட் ஆர்மியோட லீடர்னு நினச்சிக்கிறியா. அதுக்கு ஐவார் பதில் சொல்கிறான், நான் லீடர் இல்லை, நான் அப்படி நினைக்கவும் இல்லை, நீ தான் லீடர். அது ஊபே சொல்கிறான், இங்கே யாருமே லீடர் இல்லை, ராக்னாரோட பசங்க மூணு பேருமே ஈக்குவல், நம்ம மூணு பேர் தான் இதை லீட் பண்ணோம், எங்கள் அப்பா இருந்திருந்தா அதைத்தான் நினச்சிருப்பாரு. அப்போ கிச்சோர் குறுக்கிட்டு சொல்கிறான், நம்ம மூணு பேர்லையும் நாங்கள் ரெண்டு பேர் தான் மூத்தவங்க, நீ எங்கள் ரெண்டு பேரையும் ஒதுக்க முடியாது. அதுக்கு ஐவார் சொல்கிறான், இல்லை நான் அப்படி பண்ணவே இல்லை, ஆனால் நீங்களும் ஒன்றை புரிஞ்சுக்கணும், நான் ட்ரூவாக உங்களோட ஈக்குவல் ஆகணும், அதை நான் பண்ணணும்னா நான் உங்களோட பெட்டர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி ஆகணும், உங்களை நான் கிரிப்பிள் அப்படிங்கிறத மறக்க வைக்கணும். இதை கேட்டதை ஊபே சொல்கிறான், நீ என்னன்னு எங்களுக்கு தெரியும், உன்னை அப்படியே தான் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு நீ எந்த விதத்துலையும் டிஃபரன்ஸ் இல்லை, நீ எங்களோட பிரதர் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதிக்கு அப்புறம் மறுபடியும் சொல்கிறான், ஒரு பெரிய சாக்சன் ஆர்மி நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கு, இந்த விஷயம் ஆல்ரெடி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் கிளம்பிடுறானுங்க. தென் கேட்டகட்டில் லேகரதா கிட்ட எல்லாரும் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு லேகரதா பதில் சொல்கிறா, அவனுக்கு டீல் வேணுமா, அவன் அலையன்ஸ் ஆஃபர் பண்ணுறான். இதை கேட்டோன்னு ஆசிட் கேட்குறா, எந்த மாதிரியான டீல் அப்படின்னு. அதுக்கு லேகரதா பதில் சொல்கிறா, அவனை மேரேஜ் பண்ணணுமா அப்படின்னு. இதை கேட்டோன்னா ஆசிட்க்கு பயங்கரமாக கோவம் வருது, அவனை எதுக்காக நீ மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு லேகரதா விட்டு ஆர்கியூ பண்ணுறா. இதை கேட்டோன்னா லேகரதா பயங்கர கோவமா, எனக்கு என்ன பார்த்துக்க தெரியும், என்ன ப்ரொடெக்ட் பண்ண நீ தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இதை கேட்டதும் ஆஸ்ட்ரிட் ரொம்பவே கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போகிறா. அவள் போகிற வழியிலேயே கிங் ஹெரால்டோட ஆட்கள் அவளை கடத்தி ஷிப்பில் வைக்கிறாங்க. அங்கே கிங் ஹெரால்டும் உட்காந்துட்டு இருக்கான். ஹெரால்டு இவளை பார்த்து சிரிச்சுட்டே அங்கேருந்து போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுறான். இந்த நியூஸ் அப்படிங்கிறது லேகரதாவுக்கு வருது. லேகரதாவும் ஷாக்கா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் இந்த கிங் ஹெரால்டோட ஷிப்பை காட்டுறாங்க. அங்கே ஆஸ்ட்ரிட்டை அவன் ஃப்ரீ பண்ணுறான். அப்படியே அவன் ஆஸ்ட்ரிட்டை பார்த்து சொல்கிறான், லேகரதா எப்படியும் ரொம்ப நாளுக்கு அங்கே குயினாக இருக்க முடியாது, எண்ட் அப்படிங்கிறது அவளுக்கு சீக்கிரமாக வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அந்த கேட்டகட்டை ரூல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆசை இருக்குது, இன்னும் கிங் ஆஃப் நார்வே ஆகணும் அப்படிங்கிற ஆம்பிஷன் எனக்கு இருக்க தான் செய்யுது, எப்படியும் நான் கிங் ஆன அப்புறம் எனக்கு குயின் அப்படிங்கிற ஒருத்தி தேவை, ஸோ நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவன் ஆஸ்ட்ரிட் கிட்ட கேட்குறான்.
அவன் முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு மறுபடியும் ஹெரால்ட் சொல்கிறான், நீ என்ன மேரேஜ் பண்ணால் நீ நார்வேக்கே குயின் ஆவ, இங்கே இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான குயின், இதை பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஆஸ்ட்ரிட் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். தென் பிஷப் எட்மண்டும் அவரோட சில சோல்ஜர்ஸும் யோர்க் சிட்டியை தூரமாக இருந்து பார்க்குறாங்க. அப்போ சோல்ஜர் சொல்கிறான், அவங்க டவுனை ரொம்பவே அழகாக டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மகிட்ட இருக்க ஃபோர்ஸை வச்சு நம்ம அட்டாக் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதுக்கு பிஷப் எட்மண்ட் சொல்கிறான், அவங்க அவ்வளோ பெரிய புத்திசாலிங்கெல்லாம் கிடையாது, அவங்க வெறும் பார்பேரியன்ஸ், நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன், ஆனால் நம்மளோட புது கிங்கான ஏத்தனுல்ஃபம் இங்கே இருந்திருந்தால் நம்மளோட சோல்ஜருக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டாக இருந்திருக்கும், ஏன்னா அவரோட அப்பாவான கிங் எக்பர்ட் மாதிரி இல்லாமல் நிறைய வார்ஸில் இந்த ஏத்தனுல்ஃப் பங்கேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். தென் ஏத்தனுல்ஃப் இருக்கக்கூடிய வில்லேஜை காட்டுறாங்க. ஆல்ஃபர்ட் சோகமாக வெளியே உட்காந்துட்டு இருக்கான், உள்ளே ஏத்தனுல்ஃபும் ஜூடித்தும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஜூடித் சொல்கிறான், அவன் நம்மளோட கண்ணு முன்னாடியே செத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு தெரியலையா அப்படின்னு. இதை கேட்டுட்டே ஏத்தனுல்ஃப் வெளியே இருக்கக்கூடிய ஆல்ஃபர்டை பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே பார்த்தா ஆல்ஃபர்டை காணோம், சுற்றி சுற்றி தேடுறான். ஆல்ஃபர்ட் தண்ணிக்குள்ளே தனியாக நடந்து போய்கிட்டே இருக்கிறான். அவனை பின்னாடி இருந்து ஜூடித்தும் ஏத்தனுல்ஃபும் கூப்பிடுறாங்க, ஆனால் அவன் திரும்பி பார்க்காம நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஆல்ஃபர்டோட கண்ணுக்கு முன்னாடி யாரோ ப்ரீஸ்ட் மாதிரி நடந்து போற மாதிரி தெரியுது, அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே போறான். அவங்கள தொட்டு பார்க்கறதுக்காக கையை நீட்டுறான், ஆனா அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். இதை பார்த்தோன்னே ஜூடித் பயங்கரமா கத்திக்கிட்டு அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஏத்தனுல் போய் அவனை தூக்குறான், ஆனால் அவன் சாகரில் உயிரோடு தான் இருக்கிறான். லைட்டாக அரமயக்கத்தில் அவன் எந்திரிச்சு சொல்கிறான், நம்ம சீக்கிரமாக யார்க்குக்கு போனோம், நார்த் மேன்ஸ் அங்கே தான் இருக்கிறாங்க, உங்களோட மக்களுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி ஏத்தனுல்ஃபை பார்த்து சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஜூடித் சொல்கிறான், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஆல்ஃபர்ட் பதில் சொல்கிறான், என்னோட அப்பா சொன்னார் அப்படின்னு. அவன் நடந்து போகும்போது ப்ரீஸ்டோட உருவத்தில் பார்த்தது ப்ரீஸ்ட் அத்தல் சனதான். தென் ஃப்ளோக்கியோட ஷிப்பை காட்டுறாங்க. ஃப்ளோக்கி இவ்வளோ நாள் ட்ராவலில் ரொம்பவே பயங்கர டயர்டாக இருக்கான். அவன் அவனோட காட்ஸை பார்த்து பேசுகிறான், எனக்கு இப்படி சாக வேணாம், ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கிறான். தென் அவன் கையில் வச்சுருக்கக்கூடிய கூண்டில் ஒரு ரேவன் இருக்குது, அந்த ரேவனை திறந்து விட்டுட்டு சொல்கிறான், திரும்ப வந்துடாத, எங்கேயாவது லேண்டை கண்டுபிடிச்சி அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். தென் ஏத்தனுல்ஃப் அவனோட ஃபேமிலியும் அவனோட ஆர்மியும் கூட்டிக்கிட்டு யார்க்கை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். தென் கேட்டகட்டில் லேகர்தான் அவளோட சோல்ஜர்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. கிங் ஹெரால்ட் எந்த ஒரு பிளானும் இல்லாமல் இதை பண்ணியிருக்க மாட்டான். ஆஸ்ட்ரிட் வந்து எப்படியும் அவனோட பிளானில் ஒரு பார்ட்டாக தான் இருப்பான். அவன் அவனோட ஆம்பிஷனை விட்டுதான் சொன்னான், ஆனால் கண்டிப்பாக அவன் போய் தான் சொல்லியிருப்பான். ஒரு நாள் அவன் ஷிப்ஸு சோல்ஜர்ஸோடு வரும், அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தார்வி சொல்கிறா, ஆஸ்ட்ரிட் எப்படியும் இன்னொரு ஆளோட பிளானோட ஒரு பார்ட் ஆக மாட்டா அப்படின்னு. அதுக்கு லேகர்தான் சொல்கிறா, நான் பல வருஷமாக பார்த்துட்டேன், எல்லாருமே ஏதாவது ஒரு கண்டிஷனில் சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். தென் கிங் ஹெரால்டையும் அவனோட ஷிப்ஸையும் காட்டுறாங்க. அவனோட கிங்டம் பக்கத்தில் கிங் ஹெரால்ட் போகிறான். அவன் ஆஸ்ட்ரிட்டை எப்படியாவது ஓகே சொல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் ஆஸ்ட்ரிட் ஓகே சொல்லவே இல்லை. தென் யோர்க்கை காட்டுறாங்க, அங்கே ஏத்தனுல்ஃபோட ஒரு சோல்ஜர் பிஷப் எட்மண்டோட சோல்ஜர்ஸ்ட்டை வந்து பேசுகிறான். ரெண்டு சைடும் நியூஸை கேட்டோன்னா சந்தோஷமாகறாங்க. ஃபைனலி ஏத்தனுல்ஃபோட ஆர்மி பிஷப் எட்மண்டோட கேம்புக்கு வந்து சேர்றாங்க. எல்லாரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் ஃபீஸ்டில் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆல்ஃபர்டை பார்த்து, உன்னை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், சின்ன வயசுலேயே நீ ரோமுக்கு போனியாமே, அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பிஷப் ஹேமன் கேட்குறான். அதுக்கு ஆல்ஃபர்டும் பதில் சொல்கிறான். அதுக்கப்புறமா பிஷப் ஹேமன் மறுபடியும் கேட்குறான், உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னு. அதுக்கு ஆல்ஃபர்ட் பதில் சொல்கிறான், என்னோட தாத்தாவான கிங் எக்பர்ட் தான் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, எனக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆள் அவர் தான். இதை கேட்டோன்னு பிஷப் சொல்கிறான், இங்கே இருக்கக்கூடிய இந்த நார்த் மேன்ஸ் தான் அவரோட டெத்துக்கு காரணம், அவங்கள டிஃபீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம், ஆனால் இப்போ இந்த நார்த் மேன்ஸ் இந்த சிட்டியோட டிஃபென்ஸை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க, பட் என்னோட ஆளுங்களை வச்சு நான் இதை சுற்றி பார்த்தேன், எனக்கு ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு, அங்கே ஒரு பழைய ரோமோட செவர் ஒன்று இருக்கு, அந்த வால் ரொம்பவே ரிப்பேர் ஆயிருக்கு, அதை அவங்க சரி பண்ணவே இல்லை, அந்த வழியாக நம்ம அட்டாக் பண்ணலாம், ஆனால் என்னோட ஆட்கள் அதை ஷுர் பண்ணுறது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தென் ஃப்ளோக்கியோட போட்டை காட்டுறாங்க. அந்த போட்டை சுற்றி ஒரு பயங்கரமான புயல் வருது. அந்த புயலில் மாட்டி போட் வந்து தண்ணியில் தத்தளிச்சிட்டு இருக்கு. ஆனால் ஃப்ளோக்கி அதை எதுவுமே கண்டுக்காமல் பயங்கரமாக ப்ரேயரில் உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது, ஃப்ளோக்கி தண்ணிக்குள்ளேயே படுத்து தூங்குறான். அவனோட ஷிப்ஸை பார்த்தான், அது தண்ணிக்குள்ளே இல்லை, ஏதோ ஒரு லேண்டில் வந்து நிற்குது. அவன் ஷிப்போட்டு வெளியிறங்கி பார்க்குறான், அது ஒரு புது லேண்ட். அதை பார்த்தோன்னா சந்தோஷத்திலேயே அங்கே படுக்கிறான். தென் எந்திரிச்சி அந்த தீவை சுற்றி பார்க்குறான். அங்கே ஃப்ரெஷ் தண்ணி கொஞ்சம் இருக்குது, அதை குடிச்சிட்டு அவன் அனுப்பின ரேவனை பார்க்குறான், அதுவும் பக்கத்துலேயே வந்து நிற்குது. தென் அந்த லேண்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு பெரிய மலை தெரியுது, அந்த மலைக்கு மேலே ஏறுறான். மலைக்கு மேலே ஏறிட்டு அந்த இடத்த மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு இந்த சீனரியோ அப்படிங்கிறது ரொம்பவே அருமையாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கடவுள்களுக்கும் அவன் தேங்க்ஸை சொல்கிறான். தென் கேட்ட கேட்ட காட்டுறாங்க, அங்கே தோர்வியோட பையன் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இதை சைட்லேருந்து தோர்வி பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே ஊபேயோட ஒய்ஃபும் எக்ஸ் ஸ்லேவுமான மார்கரேட் வரா.
வந்து தோர்விக்கிட்ட பேசுகிறான். லேகரதா மறுபடி முன்ன மாதிரி இல்லை, இப்போ அவள் அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ணுறான். அவளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போதே கிங் ஹெரால்டை கொன்றுக்கணும், ஆனால் அவள் கொல்லாமல் விட்டுட்டா, அது பெரிய தப்பு. அவள் முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு இப்போவே லேகரதாவை பற்றி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அகைன் ஃப்ளோக்கியை காட்டுறாங்க. ஃப்ளோக்கி கண்டுபிடிச்சா அந்த புது இடத்த சுற்றி நடந்துக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரு பெரிய ஃபால்ஸை பார்க்குறான். அதை பார்க்கும்போது அவனுக்கு டிஃப்ரெண்டான விஷுவல்ஸ் தெரியுது. அந்த ஃபால்ஸ் பேக்வர்ட்ஸில் போகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அப்படியே அதை பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணியில் ஒரு வித்தியாசமான உருவம் தெரியுது. இதை பார்த்தோன்னே ஃப்ளோக்கி பயங்கர சந்தோஷமா, நான் ஆஸ்கார்டில் இருக்கிறேன், கடவுள்களுக்கு நடுவில் நான் வந்துட்டேன், அவங்க கூட வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். தென் யோர்க்கில் வைக்கிங்ஸோட கேம்பை காட்டுறாங்க. அங்கே ஐவாரை பார்க்கறதுக்காக ஊபேவும் கிச்சோர்க்கும் வராங்க. ஐவார் வெப்பன்ஸ் மேக் பண்ணுற அந்த கொல்லன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட அவன் காலில் போடுறதுக்காக பயங்கரமான ஒரு இரும்பு ஷீல்ஸை வாங்கி அதை மாட்டிக்கிட்டு ஒரு கம்பியை ஊனி அவன் நடக்கிறது ட்ரை பண்றான். கஷ்டப்பட்டு அந்த கம்பியை ஊனி கொஞ்ச தூரம் நடந்து வந்து நேரே ஊபே கிச்சோர்க் முன்னாடி நின்னு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நீங்க இந்த எபிசோட பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வழக்கம் போல கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.